என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த டிசம்பர் 2023ல் நீங்கள் வந்து 20,000 பட்ஜெட்டுக்கு ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா எந்த ஃபோன் வாங்கலாம்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவ்வளோ ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து 20,000 பட்ஜெட்டில் வந்து நிறைய பேர் ஃபோன் வாங்குறாங்க. நான் இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 6 ஃபோன் சொல்ல போகிறேன். அந்த 6 ஃபோனுமே வந்து உங்களுக்கு 5G ஃபோன் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து 4G வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ எல்லாமே வந்து 5G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 20,000 பட்ஜெட்டில் வந்து 5G ஃபோன்ஸ் வந்து நிறையாவே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5-6 ஃபோன் கிட்ட சொல்ல போகிறேன், எல்லாமே 5G ஃபோன் அண்டர் 20,000. ஒரு 4 டேஸ் முன்னாடி வந்து பெஸ்ட் ஃபோன் அண்டர் 30,000 வீடியோ போட்டுருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நல்லா ஒரு வியூஸ் கொடுத்துருந்தீங்க. அதுவும் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலே கார்டு வரும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருந்த கௌதம் நியூஸ் சேனல், வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா மோட்ரோலா. மோட்ரோலா தரப்பில் வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, மோட்ரோலா G84 5G. இந்த ஃபோன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனு. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து நல்ல ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க, வீகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபோனோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவே இருந்துச்சு. இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.55 inch ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் POL டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 128 டிஸ்பிளே. இதில் ப்ராசர் பொறுத்தளவுக்கு கால்காம் ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசரும் இருக்குது, நல்லாவே ஸ்டேபிளாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி மற்றும் சார்ஜ் பண்ணுறதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 50MP ஒரு OIS கேமரா ரியரில், ஃப்ரண்டில் உங்களுக்கு 16MP ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 13லையும் வரப்போகுது, நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 12 GB ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 19,000 கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளே நல்லாயிருக்கு. கூட வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் அக்ரெஸாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். கூடவே இந்த ஃபோனில் ப்ளூடூத் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக மோட்டோரோலா ஃபோனாலே க்ளீனான யூஐ கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் மைனஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் ஒரே ஒரு மைனஸ் தான், என்னன்னா ப்ராசர் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. 695 ஒரு பேசிக்கான ஒரு ப்ராசர் தான், பட் ரொம்ப நீ எதிர்பார்க்க முடியாது. இது மட்டும் தான் இந்த ஃபோனோட கான். கண்டிப்பாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராசர் ரொம்ப தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், மோட்டோ G84 கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இன்ஃபினிக்ஸ் GT10 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோன் தான், நல்ல ஒரு ஃபோனை சொல்லலாம். இந்த பட்ஜெட் நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனை குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.67 inch ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே, 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியா டெக் டைமண்ட்ஸ் இது 8050 ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ப்ராசர்னே சொல்லலாம். நீங்கள் கேமிங்காக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 32MP கேமரா, ரியரில் 108MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி மட்டும் சார்ஜ் பண்ணுறதுக்கு 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 22 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது, பட் ஆஃபர் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 20 கீழே கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க, ப்ராசர் நல்லாயிருக்கு, பேட்டரி நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு. இந்த ஃபோனோட கான்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோன் இன்ஃபினிக்ஸ் ஃபோன்னால் எந்த மாதிரி சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு தெரியல, அப்டேட் ரெகுலராக வருவா, ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே சால்வ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, பட் அவங்க தரப்புல எப்படி தரும் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல. அது மட்டும் தான் நான் கான்செப்ட் சொல்கிறேன். அதையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபோனில் எதுவுமே வந்து குறை இருக்காது. பட் இப்போதைக்கு அந்த ஃபோன் எப்படின்னு தெரியவில்ல. சாஃப்ட்வேர் பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்கிறேன், ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். அகைன் இன்ஃபினிக்ஸ் தான். இன்ஃபினிக்ஸ் தரப்பில் வந்து இன்ஃபினிக்ஸ் 05G சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் தான் வந்து தேர்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.78 inch ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz டிஸ்பிளே. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1080 பெரிய ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து இந்த பட்ஜெட்டில் எந்த ஃபோனுமே கொடுத்ததே கிடையாது. நீங்கள் ஒரு கேமிங்காக ஒரு 20,000 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 50MP ஒரு ரியர் கேமரா, 16MP ஒரு ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி மற்றும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரேம் 8 and 10 ப்ரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 18,000 rupees வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆஃபர் யூஸ் பண்ணி கார்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 15-16 வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் பேட்டரி நல்லாயிருக்கு, ப்ராசர் நல்லாயிருக்கு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து ப்ராசர் தான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு கேமிங்காக ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ராசர் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து யாருமே கொடுத்தது கிடையாது, ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட கான்ஸ் பற்றி பார்க்கலாம். கான்ஸ் பொறுத்தளவுக்கு ப்ராசர் நல்லா இருந்தாலும் இதோட டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்சிடி கொடுத்துருக்காங்க, ரொம்ப வந்து கிளாரிட்டியாக இருக்காது, அதுவும் சொல்லிக்கிறேன். கூட இன்ஃபினிக்ஸ் பொறுத்தளவுக்கு சர்வீஸ் எப்போ இருக்குன்னு தெரியல. இந்த இந்தியாவில் வந்து தேர்ட் பார்ட்டி கூட தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன், வந்தாலும் வந்து சர்வீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதான் வந்து தேர்ட் ஃபோன்.
இப்ப நம்ம 4th phone பத்தி பார்க்க போறோம் என்ன phoneனா லாவா லாவா தரப்புல இருந்து லாவா அக்னி 2 5G சொல்லிட்டு ஒரு phone launch பண்ணாங்க இந்தியன் பிராண்ட்ல இருந்து இந்த phone எப்படினா 20000 பட்ஜெட்க்குள்ள வந்து உங்களுக்கு நல்ல ஒரு curved display கொடுத்திருந்தாங்க இந்த phone நான் வந்து value for moneyனே சொல்லலாம் ஏன்னா இந்த phoneல வந்து எல்லாமே நல்லா கொடுத்திருந்தாங்க இந்த phoneோட குயிக்கான specs பத்தி பார்த்தறலாம் இந்த phoneல உங்களுக்கு வந்து 6.78 inch கான ஒரு full HD curved AMOLED display கொடுத்திருக்காங்க 120 Hz display கொடுத்திருக்காங்க processor பொறுத்தல ஓகே MediaTek Dimensity 7050 இருக்கான processorம் கொடுத்திருக்காங்க one of the best processorனே சொல்லலாம் இந்த பட்ஜெட்ல 50 மெகாபிக்சலுக்கான rear camera 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி camera 4700 mAh க்கான பேட்டரி மற்றும் 66 வாட் க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு இந்த போனோட RAM variant and pricing பத்தி பார்க்க போறோம் இந்த போன்ல உங்களுக்கு வந்து 8GB RAM 256GB storage பொறுத்தலுக்கு 19000 வரும் அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த போனோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம் இந்த போன் எல்லாமே நல்லா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து பேட்டரி நல்லா இருக்கு டிஸ்ப்ளே நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த போனும் சொல்ற மாதிரி கான்ஸ் பொறுத்தளவுக்கு ஒன்னு வந்து சர்வீஸ் சென்டர் இந்த பிராண்டுக்கும் வந்து அவ்வளோ சர்வீஸ் சென்டர் அவ்வளோ நிறைய கிடையாது தேர்ட் பார்ட்டி கூட தான் வந்து அவங்க சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க கூட இந்த போன்லேயும் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருக்குன்னு தெரிய வரல அதாவது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னா அப்டேட் கொடுக்குறது வந்து ரெகுலராக வருமா ஏதாவது பக் வந்து உடனே வந்துச்சுன்னா சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது ரெண்டுமே வந்து நான் வந்து கான்ஸில் சொல்கிறேன் ஸோ அதையும் பார்த்துக்கலாம் அப்புறமா இந்த ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம 5th ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம் என்ன ஃபோன்னா ரியல்மி 11 5G இந்த ஃபோனை வந்து ஒரு 1 month ஆர் 2 மந்த்க்குள்ளே லான்ச் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம் இந்த ஃபோன் வந்து ரியல்மி தரப்புலேருந்து 20000 பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம் இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம் இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.72 இன்ச்க்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 120 Hz டிஸ்பிளே MediaTek Dimensity 6100Gக்கான ஒரு ப்ராசரும் இருக்குது 108 MP க்கான ஒரு ரியர் கேமரா 16 MP க்கான ஒரு செல்ஃபி கேமராவும் இருக்குது 5000 mAh க்கான பேட்டரி மற்றும் 67 W க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் பொறுத்தளவுக்கு 8GB ரேம் 256GB பொறுத்தளவுக்கு 20000 கீழே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது கூட வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது 16 தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்காது இந்த ஃபோனோட ப்ளஸ் பொறுத்தளவுக்கு மற்றபடி பேட்டரி நல்லாயிருக்கு கூட வந்து ப்ராசரும் நல்லா டீசெண்டாகவே இருக்குது கண்டிப்பாக ரியல்மி தரப்பில் வந்து ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரியல்மி கிட்டேருந்து ரியல்மி 11 கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம 6th ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது லாஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம் என்ன ஃபோன்னா போக்கோ X5 Pro 5G இந்த ஃபோன் வந்து 20000 பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோன்னு சொல்லலாம் பட் நான் ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா இந்த உங்கள் ஃபோன் தெரிஞ்சிருக்கும் போக்கோனாலே தெரிஞ்சிருக்கும் மதர் போர்டு இஷ்யூ கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது பட் இந்த மாடலுக்கு வந்து மதர் போர்டு இஷ்யூ வரல அப்படி யாருக்கும் வரலன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கு பட் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் மாடல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு இந்த மாடலுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த X5 Pro வந்து மதர் போர்டு இஷ்யூ வந்துச்சுனா நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க பட் நான் எந்த அளவுக்கு உங்களை வாங்க சொல்லுவேன்னு தெரியல ஸோ உங்களோட ரிஸ்க் தான் வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம் இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.67 இன்ச்க்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G க்கான ஒரு ப்ராசரும் இருக்குது 108 MP க்கான ஒரு ட்ரிப்பிள் கேமரா 16 MP க்கான ஒரு செல்ஃபி கேமரா 5000 mAh க்கான பேட்டரி மற்றும் 5000 mAh க்கான பேட்டரி மற்றும் 67 W க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 8GB ரேம் 256GB பொறுத்தளவுக்கு 23000 வரும் நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 20 to 21 இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த போக்கோ X5 Pro 5G கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பட் நான் அந்த ஒரு இஷ்யூ சொன்னேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து December 2023 20000 ரூபா இருந்துச்சு நான் எந்த ஃபோன் வாங்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஜெயம் எப்படி இருப்பீங்க நீங்கள் வாங்கினா இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கலாம் இது போக வேறு ஏதாவது ஃபோன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கவுண்ட் சொல்லலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கூட வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலாம் பெஸ்ட் லேப்டாப் அண்டர் 50000 அந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான தெரிஞ்சுன்னா மக்கம் கவர் பண்ணுங்கள் பார்த்து கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் வீடியோ பார்த்துக்கிறேன் நன்றி முதல் மாதிரி வீடியோ பார்க்குறீங்கன்னா மக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்